முதலமைச்சர் பூரண நலத்தோடு திரும்பி வர வேண்டும் என்று தமிழக மக்களும் விரும்புகிறார்கள், நானும் விரும்புகிறேன். முதல்வர் அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை பற்றி பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து வருகின்றன. கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு உண்மையிலேயே என்ன நிலவரம் இருக்கிறது என்பதை மக்களுக்கு தெரிவித்தால் மக்களும் நாங்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைவோம். மேடம், வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் வந்து நீங்கள் வந்து ஆட்குழு ரொம்ப கூட போகிற மாதிரி ஒரு தகவல் வந்துருக்காரு. முதலமைச்சர் வந்து இப்போ நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையான நிலவரம் தெரியல, இன்னும் ஒரு 1 or 2 days பார்த்துட்டு இருக்கேன் போயிட்டு. பொதுவாகவே தென் பகுதியில் பொதுவாக நாடார் மக்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் இருந்து கொண்டே வருகிறது. எனக்கு என்னோடு வந்ததற்காக அவருக்கு இவ்வளவு துன்பங்கள் கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால், அதிலும் குறிப்பாக ஏதோ வள்ளியூரில் ஒரு டிஎஸ்பி மிஸ்டர் பாலாஜி அவர்கள் வேண்டுமென்றே இப்படி செய்கிறார் என்றெல்லாம் கூறினார்கள். அதை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நிச்சயமாக எதற்காக இப்படி என்பதை நான் கேட்பேன். கடந்த June 8 நெல்லை மாவட்டம் உவரி பக்கம் இருக்கிற ஆணைக்குடி கிராமத்தை சேர்ந்த இளம் பெண்களான பானுமதி, அவங்களோட சகோதரி ஜான்சிராணி ரெண்டு பேரும் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிட்ட புகார் மனு ஒன்று அளித்தாங்க. அந்த புகார்ல MP சசிகலா புஷ்பா வீட்டில் கடந்த 2011 4 வேலை செஞ்சோம். அந்த சமயம் அவங்களோட கணவர் லிங்கேஸ்வரன், மகன் பிரதீப் ராஜா இவங்கெல்லாம் தங்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும், அதுக்கு சசிகலா புஷ்பாவோட தாய் கௌரி உடந்தையா இருந்ததாகவும் தெரிவிச்சாங்க. புதுக்கோட்டை காவல் நிலையத்தில் ஆஜராகி வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சசிகலா புஷ்பா மற்றும் 3 உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். இன்னைக்கு டெல்லியிலிருந்து சென்னை வழியா தூத்துக்குடி விமான நிலையம் வந்தடைந்த சசிகலா புஷ்பா சுமார் 11:45 அளவுல புதுக்கோட்டை காவல் நிலையத்துக்கு விசாரணைக்காக போனாங்க. ஏற்கனவே அவங்களோட கணவரும் மகனும் காவல் நிலையத்திற்கு வந்திருந்தாங்க. போலீசார் அவங்க கிட்டயும் விசாரணை நடத்தினாங்க.